ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு ஹெவனில் ஒரு ஸ்மாலஸ்ட்டு ஒரு ஹார்வெஸ்டிங் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு அறுவடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த சீசனில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஹார்வெஸ்டிங் நான் பண்ணுறேன். அதாவது வெஜிடபிள்ஸில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்டிங் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து கீரை, புதினா இது மாதிரிலாம் ஹார்வெஸ்டிங் நான் பண்ணிட்டேன்னா, ஆனால் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி தான் இதுதான் ஃபஸ்ட் ஹார்வெஸ்டிங். என்னோடய மாடி தோட்டத்தில் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண காய்கறி வந்து பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காய் தான். பீக்கங்காய் ஒரு நல்ல ஒரு விளைச்சல் கொடுத்தது. இது மூலமாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்ன நம்ம பண்ணணும், எதென்னு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். இது பற்றி தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வாட்டி ஹார்வெஸ்டிங் யார் பண்ண போகிறதுன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு குட்டீஸ் தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த லாக்டவுன் சீசனில் குழந்தைங்களை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம்னு நம்ம சொல்லலாம். எப்போதுமே என்னோட கார்டனுக்கு வந்து அவங்க என் கூடையே வந்துடுவாங்க. எனக்கு தேவையான சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க. செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலை அவங்க அவங்க லெவலுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் களைச்செடி வந்து எடுக்க சொல்கிறதெல்லாம் அதெல்லாமே பண்ணுவாங்க. இப்போதைக்கு என் பையன் வந்து ஃபுல்லாகவே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு இந்த ஒரு லிட்டர் கேன் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அது மேலப்பில் வந்து தண்ணி எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிகிட்ருப்பான். ஸோ அதனால் அவனுக்கு ஒரு டைம் பாஸாக இருக்கும். மெயினாக வந்து அவன் தான் சீட் போட்டான், வெண்டைக்காய் வந்து அவன் தான் சீட் போட்டான். அதனால் அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட், வெண்டைக்காய் செடி நல்லா ஃபுல்லாகவே அது க்ரோ ஆகி வர்றதை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். வெஜிடபிள்ஸில் வந்து வெண்டைக்காய் அவன் சாப்பிடாமல் இருந்தவன் வந்து நிறைய வந்து வெண்டைக்காய் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்தளவுக்கு உனக்கு ஹாப்பினஸ் இருந்தது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பான். அவன் தான் வந்து வெண்டைக்காய் நான் கட் பண்ணுவேன் சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த வெண்டைக்காயில் வந்து சொனை இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப இச்சிங் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் கட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அவர் தான் வந்து பிளேட் வச்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், வெண்டைக்காய் பற்றின வீடியோ நான் தனியாக உங்ககிட்ட ஃப்யூச்சரில் நான் போடுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வெண்டைக்காயை பற்றி விதைப்பு முதல் அறுவடைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோடய லிங்க் வந்து கீழோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஐ பட்டன் இருக்கும், அதுலேயும் நான் உங்களுக்கு நான் தரேன். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் நல்லாமே பெருசு பெருசாகவே இருக்குது. நல்ல ஒரு விளைச்சல் எனக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்தது. வெண்டைக்காய் செடி போட்டு 30 டேஸில் நமக்கு வந்து ஹார்வெஸ்டிங் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு என்னோடய டிஸ்பிளேக்கு வந்து என்னோடய பொண்ணும் என்னோடய பையனும் காட்டுறாங்க. ஆல்ரெடி என் பொண்ணு வந்து ஃபுல்லாக களைச்செடி எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ செகண்ட் ஹார்வெஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் தான். அவர் லெவலுக்கு கீழே உள்ள பீக்கங்காய் அவர் கட் பண்ணார். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுலாம் என்னோடய பொண்ணு பண்ணாங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பீக்கங்காயும் நல்லா வெயிட்டாகவே இருந்தது. இது வந்து சீக்கிரமாக ஒன்றும் முத்தலை, ஆனால் வந்து நல்லாவே இருந்தது. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது ஏன்னா அந்த டேஸ்ட் வர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து மீன் அமிலம் அமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன். அதனால் காய்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதே சமயத்தில் நமக்கு பூச்சி தாக்குதல் அதிகமாகவும் நம்ம கட்டுப்படுது. இது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த காய்கறி செடியிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன்னா அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஃப்யூச்சரில் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்டிங்கே எனக்கு வந்து 5 பீக்கங்காய் கிடச்சிது. அதாவது மேக்ஸிமம் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 kg கிடைக்கும் எனக்கு. அவ்வளோ நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பிஞ்சுகள் விட்டது. ஆனால் என்ன ரீசன்னே தெரியாது. நமக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பிஞ்சுகள் கொஞ்சம் கொட்டுற பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க பீக்கங்காய் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. அப்படி எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லார் வீட்டு தோட்டத்துலேயும் பீக்கங்காவும் நல்லாவே வளரும். பீக்கங்காவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம லேட்டாக தான் அது வந்து முளைப்பு திறன் அதிகமாக லேட்டாக தான் கிடைக்கும். அதேமாதிரி அதோட அறுவரையும் லேட்டாக வரைக்குமே நமக்கு முடியும். அதாவது காய்ச்சி சீக்கிரமாக முடியாது. அந்தளவுக்கு நிறைய காய்கறியை நமக்கு கொடுக்கும். அது அவ்வளோ ஒரு நல்ல காய்கறி வந்து பீக்கங்காய் தான். நெக்ஸ்ட்டு வந்து காராமணி. காராமணி வந்து எப்போதுமே நமக்கு ரெகுலராக நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கோம். வீட்டில் ஒரு 2 செடி வச்சாவே போதும், ரெகுலராகவே நம்ம கிடச்சிட்ருக்கோம். இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இதோட செலவு வந்து கம்மி தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்திங்கன்னா எறும்பு பிரச்சனை தான். ஏன்னா ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால எறும்பு பிரச்சனை அதிகமாகவே இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். பிஞ்சியாக இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இது கிராமங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கராமணியை வந்து ஊடு பயிராக போடுவாங்க. அதாவது வயல் ஓரத்தை வரப்பு ஓரத்தில் வந்து போட்டிருப்பாங்க. இது அந்தளவுக்கு ஒரு சூப்பராக வந்து நல்ல ஒரு ஹார்வெஸ்டிங் கொடுக்கும். இது எப்போதுமே ரெகுலராக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு மினிமம் வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ஒரு 1/2 kg கிட்டே நம்ம எடுத்துடலாம். அது 2 செடி வச்சாவே போதும், ஒரு ஃபேமிலிக்கு தேவையான காய்கறி வந்து நான் இதுலேருந்து எடுத்துடலாம்.
இந்த வாட்டி ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்டிங் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி வந்து வெண்டைக்காய், அதுக்கப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் எடுத்திருக்கேன், ஒரு கால் கிலோவுக்கு கம்மியாக வந்து காராமணி எடுத்திருக்கேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல விளைச்சல் கொடுத்துருக்கு. இந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.